விருத்த சேதனமுள்ள இருதயம் இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கிறது நல்லது. எத்தனை பேருக்கு தெரியும் என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள விருத்த சேதனம் அடைந்திருக்கு? எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? சொல்லத்தான் விருப்பம், சொல்ல முடியுமா? நான் தெரியாம கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். எனக்கு உடைய இதயங்கள் தெரியாது, என்னுடைய இதயமும் எனக்கு தெரியாதான, எனக்கு உள்ளார எனக்கு உணர்ந்து கொள்ள முடியும். இதை தூக்கி வச்சு முன்னுக்கு வச்சு பார்க்குற மாதிரி பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்னால என்னுடைய இருதயம் கர்த்தர் விரும்புகிற அந்த வடிவத்துல அந்த விருத்த சேதத்தை விருத்த சேதனம் அடைந்திருக்கா? அடைந்திருக்கலாம். உலந்த காலம் இன்றைக்கு நிகழ்காலம் இருக்குதா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு ஒருவரால சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தருக்கு முன்னால நானும் நீங்களும் விருத்த சேதம் அடைந்திருந்தால் குறையுள்ளவர்கள். எண்ணத்தினால பாவம் செய்யணும், பேச்சினால பாவம் செய்யணும், பார்வையினால பாவம் செய்யணும், எரிச்சல் பொறாம சண்டை அட்டூழியம் சீட்டில் பிடிச்சுக்கொண்டு இழுக்கிறது கதைக்கிறது சண்டைத்தனம் பண்றது கீழ்படுகிறது இல்லை, பொய் சொல்றது மறைக்கிறது. பொய் சொன்னால்தான் பாவம் உடனே கதைக்க மறைச்சாலும் பாவம். நான் நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு சொன்னேன். பொதுவாக நாங்கள் செய்யக்கூடிய தவறிவிடக்கூடிய காரியங்கள் போய் அது தீமையினால உண்டாயிருக்கு. தீமைக்கு காரணம் யார்? பிசாசு. அப்ப நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு விருத்த சேதனம் உள்ளவர்கள் நாங்கள் நினைச்சு கொண்டு சில வேளைகளில் சில சமயங்களில் எங்களை ஏன் நாம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை எங்களை இன்னமாய் ஏவுகிறது. சுகமாகு, சுகமாகு, குணப்படு. நீ சுகப்பட்ட பின்பு உடைய சகோதரர்களை திணப்படுத்து. இவருக்கு கொஞ்சம் பொறாம வந்துட்டு எல்லாம் கட்டி வடிவாடா இவன் வடிவில்லையா அப்படி இப்படி கதை சொல்லி அவன் கதை சொன்ன அவனை தான் கல்யாணம் பண்றான். இவன் பார்த்தா இவன் கட்டிட்டான கூட அவன் போய் வேற கூட கட்டிட்டு வந்த உடனே இன்விடேஷன் வந்து கொடுக்குறான், எனக்கு திரும்ப கல்யாணம் சொன்னேன். என்னடா தம்பி, போன வருஷம் தானே கல்யாணம், என்ன பிறகு ரெண்டாம் முறை கல்யாணம். அவளுக்கு எனக்கு சரி கதையில டைவர்ஸ் எடுத்துட்டான். இதெல்லாம் உலகத்துல நடக்கிற காரியம். கிறிஸ்துவ கல்யாணங்கள் அப்படி இல்லை. இயேசுவோடு இயேசுக்குள்ள நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த போது என்னுடைய ஆவியில அவரோடு நான் ஒப்பந்தம் பண்ணி என்னுடைய இருதயத்தை விருத்த சேதனம் அவர் பண்ணும்படி ஆவியினால பண்ணும்படி அவரிடத்துல கொடுத்துருக்கிறோம். அடிக்கடி நாங்கள் எங்களுடைய சுய விருப்பப்படி இடக்கிடையில எடுத்து கொழுவி போட்டு கலந்து கொடுக்கறது எங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்களாம் கொழுகிறது கலட்டுறது நம்ம மண். அல்லேலூயா. இந்த சில பெண் பிள்ளைகள் காதல தோடு கொழுவி போட்டு கலட்டி வச்சுட்டு வேறு ஒன்று கொடுக்கிறது மாதிரி, அது உடுப்பை போட்டு உடுப்பை கலட்டுறது மாதிரி மெச்சா கிறிஸ்தவர்கள் நினைக்காவிட்டால் அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்படி எல்லாம் நம்ம வாழ முடியாது. கத்திருக்கின்ற நாம் வேறு பிரித்து எடுக்கப்பட்ட ஜாதி. அல்லேலூயா. ஒன்று பேதுரு முதலாவது காரியம் பார்ப்போம். ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம். அப்ப விருத்த சேதனம் உள்ள இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், அதே வேளையில நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் யாராவது பார்ப்பதற்கு இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு உதவியாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்பா ஆமென். ஒன்று பேதுரு மூன்று நான்கு வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கப்படுவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
எத்தனை வெள்ளக்காரங்க சொன்னாங்க,
இத்தனை ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்க, இப்ப நடக்கிறது மாதிரி அந்த நாளில குறைவுதான். ஆனா எனக்கு சொல்லப்பட்டது, நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போதே கேட்கல, இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிய இல்ல, அறிகிறது வேற, தெரிந்து கொள்வது வேற. தெரிஞ்சு வச்சிருந்தோம், அவரை ஆரம்பித்து தெரியும், அட்ரஸ் தெரியும், ஆனா பழக்கம் இல்லை. ஆமென். ஆனந்த
காத்திருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். திருத்த சேதனமுள்ள இருதயத்துக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகுமா? பேதுருவம் எழுதி வச்சிருக்கிறார், பவுலும் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு நினைப்ப யாரால புகழ்ச்சி உண்டாக வேண்டும் விரும்புறீங்க? ஆண்டவர் சொன்னார், சந்த வெளிகளிலும் சந்திகளுக்கு நின்று பெரிய பெரிய ஜபங்கள் பண்ணி பெரிய உடுப்பெல்லாம் கால் மட்டும் போட்டு சோற்றின பிரசனம் பிரசனம் அவங்க தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தது. நீயும் ஜபம் பண்ண போது அரை வீட்டுக்குள்ள போ, ஒருத்தர் இதை வாட்சி போட்டு தன் ரூமுக்குள்ள போய் கதவை போட்டு ஜபம் பண்ணார். ஒரு முறை கத்திரக்கு சோதரனால பற்றி கதைக்கிற போது, நான் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி போட்டு இருந்து ஜபிக்கிறேன்ட்டார். எனக்கு நான் என்ன அதே ஆண்டு நாங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தரை எழுதி வச்சிருக்கிறார், நீ உன்னுடைய இறுதிய கதவாகி எல்லா கதவையும் பூட்டி ஒரு காரியமும் அதுக்குள்ள இருக்க வேண்டாம். வெளியிலே இருந்து உள்ளுக்கு பெற வேண்டாம், உள்ளுக்கு இருந்து வெளியில போடலாம். தேவனை நோக்கி பாரு, ஒருமனப்பட்டு செவி, ஒருமனப்பட்டு செவி, கண்ண மூடி செவி. அந்த ரங்கத்துல அந்த ரங்கமான மறைவிடங்களில இருந்து உன்னை பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாகவே உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அப்பொழுது உன்னுடைய சந்தோஷம் சிரசின் மேல இருக்கும், அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அது தேவனால உண்டாகிற கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோடு வேதனையை கூட்டாத சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும். இது கர்த்தரால வருகிற புகழ்ச்சி பரலோகத்துக்குரியதை நாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழி 4:23 இரண்டாவது காரியம், முதலாவது சொன்ன பார்த்தோம் அலங்கரிப்பு, எங்களை இருதயத்துல எந்த அலங்கரிப்பு இருக்க வேண்டும் பார்த்தோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் இருதயத்தை நானும் நீங்களும் பத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நீதிமொழி 4:23 ஸ்டீபன் வாசிக்கிறேன். நல்ல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நான் மட்டும் வெளியில
விசுவாசம் எடுத்து உருவி எடுத்து விட்டுருவா. ஊர்ல திருக்க கூட உருவின வழக்கம் இருக்கா? அம்மா மாட்டு மாடு அடிக்கிறாத மாட்டு கூட உருவின வழக்கம் இருக்கா? உருவி எடுத்துருவான் விசுவாசம். அல்லேலூயா. அதெல்லாம் கதைக்கு இப்ப நேரம் இல்லை. வேணுமெண்டா வீட்டுல நேரம் இருக்குது, போன் படிங்க சொல்லித்தரேன். உருவுறாது விசுவாசம், உருவி எடுத்துருவான். அதனால ஆண்டவர் அங்கே நீதிமன்றங்கள் எடுத்து எடுத்து வைத்து எழுதி வைக்கப்பட்ட அந்த காரியங்கள் வாசித்து என்னுடைய இருதயத்தை நாங்கள் சில வேளையில் கிறிஸ்தவர்களாக நாங்கள் நினைக்கிறத மற்றவைய பாதுகாக்க நினைக்கிறது. முதல்ல என்ன, நானே பாதுகாத்துக் கொள்ளுவோம் கர்த்தரோட. அல்லேலூயா. எல்லா காவலோடும், எல்லா காவலோடும் எவ்வளவுதான் நான் என்னை பாதுகாத்தாலும் என்னால் முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டா, இயேசு என்னையும் உங்களையும் காக்காவிட்டா, இயேசு எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போற போது காக்காட்டா, நீங்க போற போது பிரியாணம் போற முடிஞ்ச இந்த பிள்ளை வேற வேலை முடிஞ்சு பண்ணிட்டு கர்த்தர் காக்காட்டா. என்ன பிரியோசனம்? கஸ்தூரி கிஸ்தூரியா போயிருக்கு, கஸ்தூரி கிஸ்தூரியா போயிருக்கு, கிஸ்தூரி ரெண்டாயிரம் விளங்குதான் உங்களுக்கு. இன்னைக்கு அந்த பொம்பளை மாதிரியே இருந்திருக்க மாட்டா, ஹிஸ்டரியா போயிருக்கேன். நாங்களும் போய் வருஷத்துல இருக்கா பூ வச்சுட்டு உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதாண்டு கத்தோலிக்கமா இருந்தா என்ன புத்தரிக்கிற ஆத்மாக்கள் திருநாள் ரெண்டாம் நாள் டிசம்பர் மாசம் ஒரு பூசைக்கு போயிட்டு என்ன செய்து களைச்சு அவர்கள் செய்து முடிச்சிருக்கோம். ஆனா கத்த விருத்த சேதனமுள்ள இறுதியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறபடியாக நீதிமொழி எனக்கு ஆலோசனை சொல்லுது, எல்லா காவலோடும் உன்னை இறுதியத்தை நீ காத்துக்கொள். வழியில இருந்து உனக்கு பிரச்சனை வராது, உங்களுடைய மொபைல் டெலிபோனும் உனக்கு பிரச்சனையா இருக்கும். அதை யாரும் ரிக் பண்ண போனோம் இல்லை, வெடிச்சு குடைச்சுதல் என்னிடத்துல இருக்கிற அதையே பிசாசு பாவிக்க பார்ப்பான். அதையும் கத்தரிடத்துல கொடுத்துட வேண்டும். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள கொடுத்துட வேண்டும். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு மொபைல் டெலிபோனை கொடுத்துருக்கீங்க, இதனால இதை கொண்டு நான் பாவம் செய்யாதபடி என் பரிசுத்தத்தை உனக்குள்ள காத்துக்கொள்ளும்படி நீங்க ஆசீர்வதியை காட்டுகிற இதுக்காக கெட்ட எந்த காரியமும் வேண்டாம் என்று ஒரு பொருளோ ஏதோ ஒரு காரியம் நீங்க வாங்குற போது முதல்ல அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். கடையில வேண்டுற சாமான் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். ஜெபிச்சுட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜெபிச்சுட்டா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசிங்க. என்னவா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் ஒரு ஆள் பண்ணுங்க உடம்பு தருதா கத்தாவ, இந்த சகோதரர் இந்த சகோதரி இந்த பிள்ளை எனக்கு இதை தர முடியும் கிருபை செய்தி உங்களுக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தவங்களை ஆசீர்வதிங்க. வாடகை வரையில போன நம்ம சொன்ன மதிக்கிறதுக்கு யாரையும் அதை ஆசீர்வதிங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் கொஞ்சம் திரு